வெல்கம் டு சின்னாஸ் டைம். தீம் பார்க்னு கேட்டாலே இந்தியா முழுக்க எல்லாருக்கும் இன்றைக்கி தெரிஞ்ச ஒரே பேர் பிளாக் தண்டர். இன்றைக்கி எப்படி வென்றார்கள் நிகழ்ச்சிக்காக பிளாக் தண்டரின் செயல் இயக்குனர் திரு வின்சென்ட் அடைக்கலராஜ் நம்மோடு இருக்கிறார். தீம் பார்க், ரிசார்ட்ஸ், கிளப் ஹவுஸ், ஆர்ட் ஹவுஸ், சினிமான்னு இவரோட வளர்ச்சியை சொல்லிக்கிட்டே போகலாம். இவரோட தீம் பார்க், ரிசார்ட்ஸ், ஆர்ட் ஹவுஸ்னு நிறைய விஷயங்களை இன்னைக்கு டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே இவர் கடந்து வந்த வெற்றி பாதையின் அனுபவத்தையும் சின்னாஸ் டைம் வியூவர்ஸுக்காக நம்மோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். உங்களோட ஸ்கூல், காலேஜ், எஜுகேஷனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நான் திருச்சியில் பிறந்தேன். திருச்சியில் ஸ்கூலிங் ஃபுல்லாக திருச்சி கேம்பியன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தோம். அதுக்கப்புறம் காலேஜ் செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ் திருச்சி ஒரு 2.5 இயர்ஸ் பிகாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் யூஎஸ்க்கு போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சோன்னா அங்கே குவிட் பண்ணிட்டு பிபிஏ யூஎஸில் போய் கலிஃபோர்னியாவில் படித்தேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனாலும் இந்தியாவுக்கு திருப்பி வந்தாச்சு. இந்தியாவில் தான் கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் எம்ஏ சோஷியாலஜி எம்ஃபில் பண்ணேன். அது முடிச்சுட்டு லா பண்ணேன். இதுதான் என்னோடய எஜுகேஷன் பேக்ரவுண்ட். தீம் பார்க் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? உங்களை எது அட்ராக்ட் பண்ணி இந்த ஃபீல்டுக்கு கொண்டு வந்துச்சு சார்? ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூஎஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஐ யூஸ் டு ட்ராவல், நிறைய ட்ராவல் பண்ணுவேன். அப்போ யூஎஸ்லேருந்து வந்தோன்னே பெப்சி நம்ம எடுத்திருந்தோம். ஆக்சுவலாக பெங்களூரில் ஒரு 3 இயர்ஸ் இருந்தேன், பெப்சியை ரன் பண்ணிக்கிட்டு பெங்களூர். அப்போ ஒவ்வொரு வருஷமும் யூஎஸ் போவேன். நான் ஒவ்வொரு ட்ராவலிங்கில் அப்போ ஒவ்வொரு இது ஷூட் பண்ணிக்கிட்டு வரும்போது அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. ஏன்னா ஃப்ளாரிடா போனேன், அப்புறம் யூரோ டிஸ்னி, அது மாதிரி ஒவ்வொரு ஊரும் எல்ஏயில் இருக்க டிஸ்னி லேண்ட் போகும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஆனால் செய்யணும்னு. பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இங்கே ஒர்க் அவுட் ஆகுமான்னு ரொம்ப நாளாக திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு பெப்சி 94 நாங்கள் குவிட் பண்ணோம். அதுக்கப்புறம் சரி புதுசாக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு எவ்ரி இயர் நான் யூஎஸ் போகிறதுனால ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க கான்செப்ட் ஏதாவது இங்கே செய்யணும்னு ஆசை. அப்போ எங்கள் அப்பாட்ட அண்ணன்கிட்ட பேசும்போது ஏய் செய்யலாம், என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படி பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போது ஒரு நடுவில் ஒரு பிரேக் ஆச்சு. ஐயோ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வருமோ அப்படின்னு. அப்புறம் சரி ஒரு சான்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறது அப்படின்னு டிசைட் பண்ணும்போது எங்கள் அப்பா தான் டிசைட் பண்ணி ஓகே திருப்பூர், கோயம்புத்தூர், ஊட்டி இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு ஹைவே இதில் போடணும் அப்படின்னா அப்போ தான் ஸ்டார்டட் லுக்கிங் ஃபார் பிளேஸ். அப்புறம் டிசைட் பண்ணோன்னே பிளாக் தண்டர் போடலாம், வாட்டர் பார்க் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டில் வந்தோம். அப்புறம் அதுக்காக இப்போ யூஎஸ்லேருந்து போய் ஆர்கிடெக்டை கூட்டிகிட்டு வந்தேன். அந்த ஆர்கிடெக்ட் வந்து சந்தோஷா ஐலண்ட் சிங்கப்பூர் அவர் தான் பண்ணார், ரிச்சர்ட் க்ரௌல்னு சொல்லி. அவரை வச்சு ப்ராஜெக்ட் செய்யணும்னா அப்போ எங்கள் அண்ணன் தான் ப்ராஜெக்ட் ஃபுல்லாக பண்ணது. அவர் பேர் ஜோசப் லூவிஸ். அவர் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக ஒரு 1 இயரில் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணோம் அந்த ப்ராஜெக்டை. ஐ மீன் ஆல்மோஸ்ட் 1000 பீப்புள் ஒர்க்கிங் அட் அ டைம். அப்போ வந்து இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கிடையாது கான்செப்ட். ஏன்னா வாட்டர் பார்க்குன்றது ஒன்றுமே இல்லை. அப்போ மெசானான்னு சொல்லி அகமதாபாத்தில் ஒரே ஒரு பார்க் இருந்துச்சு. அது சின்ன பார்க், 5 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. எங்களது யூத் ஸ்கேலில் ஃபோம் பேடிங்கில் இன்றைக்கி இந்தியாவிலே நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். அந்த கான்செப்ட் அந்த ரிச்சர்ட் க்ரௌலர் அவர் பேட்டன் பண்ணி வச்சுருந்தார். அவரை கூட்டிகிட்டு வந்து இங்கே அந்த ப்ராஜெக்ட் பண்ணோம். 1 இயரில் கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதில் ரிசார்ட் ஆட் பண்ணோம். சரி வரவங்களுக்கு வந்து தங்குறதுக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசார்ட் அதில் ஆட் பண்ணோம். 96 ஸ்டார்ட் பண்ணோம். 97 கம்ப்ளீட் பண்ணோம் ப்ராஜெக்டை. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் பிளாக் தண்டர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ரன்னிங் வாட்டர் பார்க் இன் இந்தியா. கண்டினியூஸாக நாங்கள் வந்து அவார்ட் வாங்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஆரம்பித்ததுலேருந்து எவ்ரி இயர் ஏதாவது ஒரு அவார்டு இல்லை 2 அவார்டு வாங்கிட்டு இருக்கோம். இன்னும் அதில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ டெக்னாலஜி நிறையா மாறிடுச்சு, புது புது பார்க் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வி ஹாவ் டு கம்பீட் வித் தெம். இப்போது புதுசாக இன்னொரு பார்க் போடலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது பெண்டிங்கில் இருக்குது. ஆக்சுவலாக கோவிட் வந்தனால வி புட் ஆன் ஹோல்டு. அது ஹோப்ஃபுல்லி ஒன்ஸ் கோவிட் கெட்ஸ் ஓவர் வீல் ஸ்டார்ட் த ப்ராஜெக்ட். இதுதான் எங்களோட ஜேர்னி ஆக்சுவலாக பிளாக் தண்டர் பொறுத்த வரைக்கும். சார், பிளாக் தண்டரில் நிறைய ரைட்ஸ் இருக்குது, அதில் என்னெல்லாம் ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க? அதை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப் கொடுங்க சார். சரி, ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஆரம்பிக்கும் போதே இந்த ரியல் ராஃப்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபைபர் கிளாஸில் தான் எல்லா ரைட்ஸும் இருக்கும். இங்கே வந்து நாங்கள் ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஹில் கிரியேட் பண்ணி
அதில் டூ மேன் ரைட், சிங்கிள் மேன் ரைடு, ஃபோர் மேன் ரைட், இது மாதிரி நிறையா ரைட்ஸ் வச்சுருக்கோம். அப்புறம் சர்ஃபில், சர்ஃபில் தான் மோஸ்ட் அட்ராக்டிவ் ரைடு எங்கள் இதில். ப்ளஸ் டூ மேன் ரைட், நீங்கள் ஒரு ராஃப்டிங் போனீங்கன்னா என்ன எஃபெக்ட் இருக்குமோ அதே அந்த எஃபெக்ட் இருக்கும். அந்த டியூப்பில் பம்ப்ஸு, டேர்ன்ஸு, வாட்டரில் டேர்ன்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு ரியல் ராஃப்டிங் எஃபெக்ட் கிடைக்கும். அதுதான் எங்களோட மேஜர் அட்ராக்ஷன். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ், லக்கி ஃபால்ஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணோம். அதுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து பயங்கர வரவேற்பு இருக்குது. அப்புறம் வேப்புல், இது இந்த நாலு தான் மேஜர் அட்ராக்ஷன் எங்கள் இதில். அப்புறம் ரெயின் ஃபாரஸ்ட், ரெயின் டான்ஸ் இருக்குது. அதில் வந்து இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸு, பெரியவங்க, ஏஜே இல்லை பார், எல்லாமே டான்ஸ் ஆடுறாங்க. இது வந்து ஒரு மேஜர் அட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா இது அஞ்சு ரைட்டு தான் எங்களுதில். கிட்ஸுக்கெலாம் இருக்குது, எல்லா ஏஜ் குரூப்புக்கும் அந்தந்த ஏஜ் குரூப்புக்கு உள்ள ரைடு வச்சுருக்கோம். பட் ஸ்டில் வி ஆர் கீப்பிங் ஆடிங் எவ்ரி இயர் ஒரு ரைடு, அப்படி ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எங்களுதில் வாட்டரில் தான் மோஸ்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். ஏன்னா ட்ரை ரைட்ஸில் வந்து இந்தியாவில் வந்து பெரிய ப்ரொடியூசர்ஸ் கிடையாது, சேஃப்டி இதெல்லாம் வந்து கொஞ்சம் லேக்கிங் இருக்கனால நாங்கள் ட்ரை ரைட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணல, மேஜராக வந்து வாட்டர் ரைட்ஸில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அதில் நாங்கள் வந்து இன்றைக்கி இந்தியாவில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கோம். எங்கள் வி கம்பேர் வித் எனி அதர் பார்க், வி ஆர் ஆல்சோ மேட்ச் வித் ஆல் த ரைட்ஸ். தண்டர் வேர்ல்டுன்னு ஊட்டிலையும் ஆரம்பிச்சிருக்கீங்க சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலாக ஊட்டியில் இருக்க பார்க் வந்து சின்ன பார்க், அது மோஸ்ட்லி எல்லாமே ட்ரை பேஸ்டு தான். ஒரே ஸ்னோ பார்க் வச்சுருக்கோம். அப்புறம் ஜுராசிக் பார்க்குன்னு சொல்லி சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இது டைனோசர்ஸ் வச்சுருக்கோம். அது ஓட அனாட்டமி, அது எப்படி சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைனோசர்ஸ், ஏன்னா அது அந்த ஸ்கூல்ஸ் நிறையா இருக்குது, டூரிஸ்ட் நிறையா வராங்கன்னு சொல்லி அங்கே ஒரு இது பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் கேமரா மியூசியம், அது வந்து எல்லாம் என் பர்சனல் கலெக்ஷன்னு ஃபியூ இயர்ஸாக அதை கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே ஒரு 2500 வின்டேஜ் கேமராஸ், சின்ன கேமரா, ஸ்பை கேமராலேருந்து பெல்லோஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கேமராஸ் அங்கே டிஸ்பிளேயில் இருக்குது. அது வந்து வேர்ல்ட்லேயே பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு 2500 கேமரா ஒரே இடத்துல டிஸ்பிளே இருக்கிறது ஐ திங்க் ஒன்லி நாங்கள் தான் வச்சுருக்கோம். வேறு ஆளுங்க நிறையா கலெக்ஷன் வச்சுருக்காங்க, ஆனால் டிஸ்பிளேயில் இல்லை. ஊட்டியில் இருக்கிறது மட்டும்தான் இவ்வளோ டிஸ்பிளேயில், இவ்வளோ கேமராஸ் ஒரே இடத்துல டிஸ்பிளே வச்சுருக்கிறது. அது வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷன். அது நிறையா பேர் வந்து அதை பார்க்குறாங்க, நிறையா பேர் அதை வரவேற்கிறாங்க. அதை வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி லவர்ஸ் வந்து பெரிய லெவலில் வந்து பார்க்குறாங்க. அதை அது இல்லாமல் ஸ்னோ பார்க் அதில் இருக்குது, 5D ஒரு சின்ன பார்க்கு. பட் மேஜராக ஒரு ஊட்டிக்கு வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா, ஒரு 1 week தங்குறாங்கன்னா அவங்களுக்கு நிறையா இடம் போகிறதுக்கு இடம் இல்லை. அதனால் இது ஒரு மேஜர் அட்ராக்ஷனாக அது அங்கே ஊட்டியில் இருக்காது. கோவிட் லாக்டவுனுக்கு அப்புறம் பிளாக் தண்டர், தண்டர் வேல்ட் எல்லாமே ரீஓப்பன் பண்ணியிருக்கீங்க. கோவிட்டுக்காக என்ன ப்ரிகாஷன் பண்ணியிருக்கீங்க சார்? சரி, ஆக்சுவலாக மார்ச் 23rd எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு. எங்கள் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, மீதி இண்டஸ்ட்ரியும். அதில் நாங்கள் மெயினாக டூரிசம் இண்டஸ்ட்ரியில் இருக்கனால எங்களுக்கு ஒரு மேஜர் செட்பேக் அது. ஏன்னா கரெக்டாக சீசன் டைமில் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட் 9 months க்ளோஸ் ஆகிருந்துச்சு. நாங்கள் ஒரு 2 months திறந்துருவோம்னு நினச்சோம், ஆனால் ஸ்பைக் ஹெவி ஆனதுனால அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போயிடுச்சு. கவர்மெண்ட்டை ரிக்வஸ்ட் பண்ணி இப்போ தான் கவர்மெண்ட் அதுக்கு கிளியரன்ஸ் கொடுத்தாங்க லாஸ்ட் மந்த்து. பட் லாஸ்ட் மந்த் கிளியரன்ஸ் கொடுத்தும் நாங்கள் ஓப்பன் பண்ணல, ஏன்னா இன்னும் ஸ்பைக் இருக்கும் டிசம்பர் வரைக்கும் அப்படின்னு சொன்னனால நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். சரி, இன்னும் 1 month கழித்து திறந்துக்கலான்னு. அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன் திறக்க விட்டதுக்கு. இப்போ டிசம்பர் 10th ஜான்வரி 10th வரைக்கும் ஸ்பெஷல் ஸ்கீம் மாதிரி ஆப்ரேட் பண்ணுறோம். ஏன்னா இந்த ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க. நம்ம இதிலேயே பார்த்திங்கன்னா நிறையா பேஷண்ட்ஸ் வந்து ஸ்டாஃபும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, ரிலேட்டிவ்ஸ் சரி, உள்ளுக்கு போய் வெளியில் வந்திருக்காங்க க்யூர் ஆகி. அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆனர் பண்ணணும்னு சொல்லி டாக்டர்ஸ்க்கு, நர்சஸ், போலீஸ் அஃபீஷியல்ஸு, தூய்மை பணியாளர்கள், அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் யார் யார் இந்த ஃப்ரண்ட் லைன் வாலியர்ஸ் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ என்ட்ரி கொடுக்குறோம். ஐடி கார்டை காமிச்சிட்டு 1 month யார் வேணால் எப்போ வேணால் வந்து உள்ளுக்கு விளாண்டுட்டு போகலான்னு சொல்லி ஒரு ஸ்கீம் ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் பேசிக்லி டு ஆனர் த குட் ஒர்க். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு 4 hours மாஸ்க் போட்டிருந்தாவே நம்மளுக்கு ப்ரீதிங் பயங்கர ப்ராப்ளம் இருக்குது. அவங்க 24 hours அந்த பிபி கிட் போட்டுட்டு ஒர்க் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். அது வந்து நெசமாக ஒரு டெடிக்கேஷன் வேணும், அவங்கள நம்ம ஆனர் பண்ணி ஆகணும். அதுக்காக தான் பண்ணுறோம் இந்த. ஆக்சுவலாக ப்ரிகாஷன்ஸ்னு பார்த்திங்கன்னா நாங்கள் என்னென்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் கவர்மெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறோம் ஸ்ட்ரிக்டாக. ஒன்று சோஷியல் டிஸ்டன்சிங், அடுத்தது வந்து சானிடைசர் அங்கே வச்சுருக்கோம், ப்ளஸ் டெம்பரேச்சர் கண்ட்ரோல், அப்புறம் மாஸ்க் போடாதவங்களுக்கு மாஸ்க் கொடுக்குறோம், ஃபியூமிகேஷன் பண்ணுறோம், என்னென்ன கவர்மெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்களோ எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம்.
அதனால் அது இயற்கையில் இருக்கனால 60 ஏக்கர் லேண்டில் அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குது. அது இயற்கையில் இருக்கனால பெரிய அட்வான்டேஜ் எங்களுக்கு. சோஷியல் டிஸ்டன்சிங்லாம் ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. ப்ளஸ் ஓப்பனில் இருக்கனால அட்வான்டேஜ் ஜாஸ்தி எங்களுக்கு. அதனால் யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை, நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம். சில சில அருவியில் ஆட்டம் போட்டால் ஹாப்பி ஹாப்பி, அருவியை போல அதிர்ஷ்டம் போட்டும் லக்கி லக்கி. சில்லுனு அருவியில் குளிக்க லைஃபே ஜாலியில் மிதக்க லக்கி லக்கி. லக்கி ஃபால்ஸ் அட் பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படி சார் என்ட்ரி ஆனீங்க? ஆக்சுவலாக பிளாக் தண்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திருச்சியில் ஜெனிஸ் ரெசிடென்சின்னு திருச்சியில் ஹோட்டல் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பிளாக் தண்டர் ஆரம்பித்தோம். பிளாக் தண்டர் ஆரம்பிக்கும் போது கோயம்புத்தூரில் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கிடைக்கும் போது ஜெனி ரெசிடென்சி திருப்பி இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அது ஆஃப்டர் லாட் ஆஃப் இஷ்யூஸ் ஒரு 6-7 இயர்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணோம். இப்போ வந்து அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளப்ஸாக, ப்ரைவேட் கிளப்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளப்ஸாக ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது கோயம்புத்தூர் மக்கள்கிட்டருந்து, வெளியூர்லேருந்து வராங்க நிறையா பேர். பிளாக் தண்டர் ரிசார்ட்ஸில் நிறைய ரினோவேஷன் பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். இப்போ என்னென்ன ஃபெசிலிட்டி புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கீங்க சார்? சி பிளாக் தண்டர் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ரிசார்ட்டு. ஸோ ரினோவேஷனே எதுவும் பண்ணாமல் இருந்தேன். கோவிட் டைமில் என்ன ஆச்சுன்னா எல்லாமே க்ளோஸ்டாக இருந்தனால நாங்கள் இருக்கிற ஸ்டாஃபை வச்சு எல்லாத்தையும் ரினோவேட் பண்ணிட்டோம். ஆல் 40 ரூம்ஸையுமே ரினோவேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ரூமே ஒரு புது அவுட்லுக்கோடு இருக்குது. ப்ளஸ் அதை வந்து ஒரு டெஸ்டினேஷன் மேரேஜாகவும் ஒரு அட்வென்ச்சர் ரிசார்ட்டாகவும் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக அதுக்குள்ளே வேண்டிய எல்லா ஃபெசிலிட்டிஸையும் க்ரியேட் பண்ணிட்டு வரோம். இப்போ ஸ்விம்மிங் பூல் ஒன்று ஆட் பண்ணுறோம், எல்லாம் ஒர்க் வில் ஸ்டார்ட் வெரி சூன். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ரூம்ஸ் ஆட் பண்ணுறோம். அதில் ஒரு டெஸ்டினேஷன் மேரேஜுக்குள்ளே கரெக்ட் லொக்கேஷன் அது, ஏன்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஹில்ஸ் இருக்கனால நிறையா பேர் அதை வந்து டெஸ்டினேஷன் நிறையா புக்கிங் வருது டெஸ்டினேஷன் மேரேஜுக்காக. அதுக்காக உள்ள எல்லா இதையும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் தேவையோ அதை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேக்கேஜ் ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டோம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். சரி, ஆக்சுவலாக வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ கல்யாணத்தில் வந்து 100 ஆள் தான் வைக்கணும், 200 பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் ரூல் இருக்குது. அதனால் அந்த 100 பேர்த்துக்கும் 200 பேர்த்துக்குள்ள ஒரு பேக்கேஜ் வரவங்களுக்கு வந்து உள்ளுக்கு ஜஸ்ட் வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து ஹனிமூன் ரூம் செட் பண்ணுறதுலேருந்து ஃப்ளவர் டெக்கரேஷன்லேருந்து பேக்ட்ராப்லேருந்து கேமராலேருந்து மேக்கப்லேருந்து மெனுலேருந்து எல்லாமே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஒரே பேக்கேஜ். ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், வரவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் டிஜே ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து பான்ஃபயர் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து, ஸோ எவ்ரி திங் இன் ஹவுஸ் எவ்ரி திங் வி டேக் கேர். அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ், நிறைய பேர் அதை விரும்பி நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுது. அதே மாதிரி தான் கிளப்லேயும் வச்சுருக்கோம், பிளாக் தண்டர் ரிசார்ட்டில் வச்சுருக்க மாதிரி ஜெனிஸ்லேயும் ரெசிடென்சிலேயும் அதே பேக்கேஜ் வச்சுருக்கோம். லாட் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், இப்போ ஒரு கல்யாண மண்டபம் எடுத்துக்கணுன்னாவே 70,000 1,00,000 ரூபா கேட்குறாங்க. இது வந்து 1.5 லட்சம் ரூபாயில் எல்லாமே முடிஞ்சிருது அப்படின்ற போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, ஏன்னா எந்த ஹெட்டேக்கும் இல்லை அவங்களுக்கு. டெக்கரேஷன்லேருந்து மேக்கப்லேருந்து எல்லாமே நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறோம். எல்லாமே எல்லாமே கொஞ்சம் நம்மளுக்கு எது செலக்டிவாக நல்லா பண்ணுற ஆளுங்களை தான் அதை யூஸ் பண்ணுறோம். அதனால் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது அதுக்கு. ஜென்னிஸ் கிளப்பில் இந்த வருஷம் என்ன அப்டேட் பண்ணியிருக்கீங்க சார்? ஆக்சுவலாக கோவிட்க்கு முன்னாடி வந்து பார்பிக்யூ, இன்றைக்கி ட்ரெண்டிங் வந்து பார்பிக்யூ கோயம்புத்தூரில் பெருசாக இருக்குது. அதுக்காக அந்த பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட் ரொம்ப ட்ரெண்டியாக யூத்ஃபுல்லாக இன்டீரியர்ஸ் பண்ணி அதை ஓப்பன் பண்ணோம். நல்ல வரவேற்பு இருந்துச்சு. தொடர்ந்து 1 மாதத்துலேயே கோவிட் வந்தனால க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து ரீஓப்பன் பண்ணுறோம். அதே மாதிரி காஃபி ஷாப் ரொம்ப யூத்ஃபுல்லாக வெரி பியூட்டிஃபுல்லாக நல்ல மெனுவோடு ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுவும் இந்த மந்த் எண்டில் ஓப்பன் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோவிட் டைமில் வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு டேக் ஹோம் பண்ணணும்னு சொல்லிட்டு பேக்கரி ஆரம்பித்தோம், லா ஃப்ரெஞ்சுன்னு சொல்லி ஒரு ப்ராண்டில். ஒரு நல்ல பேஸ்ட்ரி ஷாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹைலைட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது ப்ராண்ட் பண்ணி அது நல்லா பிக்கப் ஆகி நல்லா போயிட்டுருக்கு, ஏன்னா கோவிட்லேயே அது நல்லா இருந்துச்சு. அது இப்போ ஒரு பெரிய ப்ராண்டாக க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது 3 தான் இப்போ புது அட்ராக்ஷன். அப்புறம் 500 பீப்புளுக்கு ஹால் இல்லை ஜெனிஸில், எல்லாமே 250 ஹால். அந்த ஹால் ரினோவேஷன் போயிட்டுருக்கு. அது 500 பீப்புள் ஹால் வந்துச்சுன்னா பெரிய பேங்க்வெட்ஸ்லாம் இங்கே நடக்கும். அது ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ப்ளஸ் வி ஆர் பிளானிங் டு ஆட் இன்னொரு 40 ரூம் வந்து ஆட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம். அது நெக்ஸ்ட் ஃபேஸில்
ஆஃப்டர் இந்த 500 ரூம்ஸ் ஹால் முடிஞ்சதுக்கப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூரில் ஆர்ட் ஹவுஸ்னும் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சி, ஆர்ட்டில் லாஸ்ட் 7 இயர்ஸாக இன்வால்வ் ஆகியிருக்கேன். ஆக்சுவலாக 3 இடத்துல ஆர்ட் கேலரி இருக்குது, கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர். ஆர்ட் ஹவுஸ்ன்ற பேரில் நடத்திக்கிட்டு இருக்கோம். அது வந்து பேசிக்காக அதை ஸ்டார்ட் பண்ணது வந்து அப்கமிங் ஆர்டிஸ்ட்டை ப்ரமோட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். அதோட லிங்க்டாக ஆர்ட்ஸ் இல்லஸ்ட்ரேட்டட் ஒரு மேகசின், ஏன்னா அதில் வந்து சவுத் பேஸ்ட் ஆர்டிஸ்ட்டை வந்து எழுதி பெரியால் ஆக்கணும்னு சொல்லி அந்த கான்செப்டில் ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ப்ளஸ் ஆன்லைன் போர்ட்டலில் மஜாட்டோன்னு சொல்லி ஒரு சைட் இருக்குது, அது வந்து இன்றைக்கி நம்பர் ஒன் சைட் இன் இந்தியா. அதில் வந்து யூ கேன் பை ஆர்ட், தேர் அபவுட் 3000 ஆர்டிஸ்ட்டு, ஒரு 100 கேலரி, இதெல்லாம் வந்து அதில் இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய வரவேற்பு. அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியாவிலேயே நம்பர் ஒன் சைட் அதுதான் ஆர்ட்டில். ஸோ அது வந்து ஸோ அந்த இன்வால்மெண்ட், நாங்கள் வந்து எவ்ரி திங் லிங்க்டு வித் ஆர்ட் வந்து ஒரே பிளாட்ஃபார்மில் வச்சுருக்கோம். ஆன்லைன் சேல்ஸு, ஆஃப்லைன் சேல்ஸு, மேகசின், அப்புறம் பிரிண்டிங் ஸ்டுடியோ, பெயிண்டிங் வரைஞ்சி உடனே பிரிண்ட் பண்ணலாம், அப்புறம் டிஜிட்டல் ஸ்டுடியோ, அப்புறம் அதுக்கு எல்லாம் இன்டர்லிங்க்டு, எல்லாம் என்னென்ன இருக்கோ அவ்வளவும் லிங்க் பண்ணி ஒரே பிளாட்ஃபார்ம். வேறு யாரும் அந்த மாதிரி இந்தியாவில் யாரும் செய்யலை. எல்லாம் வந்து ஒன்று கேலரி வச்சுருப்பாங்க, இல்லைன்னா ஸ்டுடியோ வச்சுருப்பாங்க, அது மாதிரி தான் இருக்குது. நாங்கள் வந்து எல்லாமே இன்டர்லிங்க்டு ஃப்ரம் ஸ்க்ராச் டு எண்டு கொடுக்குறோம் அந்த ஃபெசிலிட்டி. அண்ட் வி ஆல்சோ டீச் ஆர்ட், டிஜிட்டல் ஆர்ட்டில் வந்து டீச் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஸோ வி ஆர் இன் டு எவ்ரி டிவிஷன் ஆஃப் ஆர்ட். அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி, அதுக்கு வந்து ஸ்டுடியோ க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஃபோட்டோகிராஃபி கிளாஸஸ்லே தட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆக்சுவலாக. இப்போ வந்து அது கிளாஸ் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆர்ட் காம்படிஷன், ஃபோட்டோகிராஃபி காம்படிஷன், இது மாதிரி காம்படிஷன்ஸ் க்ரியேட் பண்ணி அதில் வர பெஸ்ட்டை அமெச்சர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க, அவங்கள வந்து எடுத்து அவங்கள ப்ரொமோட் பண்ணி வேறு லெவல் கொண்டு போகிறது தான் எங்களோட வேலை ஆக்சுவலாக. ஒரு பாட்டில் சேல் இருந்தாலும் இன்னொரு பாட்டில் அதை ப்ரொமோட் பண்ணுற இதுலேயும் நாங்கள் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். பல துறைகள்லேயும் நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க, இந்த வெற்றிக்கான முக்கிய காரணம்னு எதை சொல்லுவீங்க சார்? சி, ஆக்சுவலாக நாங்கள் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ்மேன், அவரோட நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கோம். அவருக்கு வந்து கட் ஃபீலிங்னு சொல்லுவாங்க, அது வந்து அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி. அது வந்து எனக்கும் அதில் ஒரு 60% இருக்கும் அந்த கட் ஃபீலிங். பிஸ்னஸ் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி தான் ஆரம்பிக்கிறது எல்லாமே. பக்கா ரிசர்ச் பண்ணி பண்ணுறதோட அந்த கட் ஃபீலிங்கில் பிஸ்னஸ் செய்கிறோம். அந்த கட் ஃபீலிங்கில் செஞ்ச பிஸ்னஸ் எல்லாம் வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி எங்கள் அண்ணனுங்க எல்லாமே வந்து இட்ஸ் அ ஃபேமிலி பிஸ்னஸ்ஸு. அது அந்த குவார்டினேஷன் எங்களுக்குள்ளே வந்து வெரி குட் ஆக்சுவலாக. அப்பா சன்க்குள்ளே பயங்கர குவார்டினேஷன். அந்த குவார்டினேஷன் இருக்கிறனால எங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே ரன் பண்ண முடியுது. எங்களுக்குள்ளே இருக்க யூனிட்டி, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இதில் ஸ்பெஷலைஸ்டு, அதனால் அந்த யூனிட்டியில் எங்களால் இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. இன்னும் நீங்கள் எதையாவது அடையணும்னு நினச்சா உங்களோட அடுத்த இலக்கு என்னவா இருக்கும் சார்? அடுத்தது வந்து பெண்டிங் வந்து எங்கள் அப்பாவோட ஆசை வந்து இன்னொரு பார்க் போடுறது, அதை வந்து ஷுவராக நிறைவேற்றுவோம். அதுக்கு லேண்ட் வாங்கியாச்சு, கோவிட் வந்தனால வி புட் ஆன் ஹோல்டு. ஷுவராக அந்த பார்க்கு வரும் இன்னொரு 2 இயர்ஸ்க்குள்ளார. இப்போ நிறைய இளைய தலைமுறையினர் பிஸ்னஸில் என்ட்ரி ஆகிட்டு வர்றாங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக உங்களோட அட்வைஸ் அவங்களுக்கு சொல்லணுன்னா எதை சொல்லுவீங்க சார்? சி, ஃபஸ்ட்டு வந்து யூத்துக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா கோவம் ஜாஸ்தி வருது. அந்த கோவத்தை முதல்ல அவங்க கண்ட்ரோல் பண்ணணும் ஜென்ரலாக. இப்போ இருக்கவங்களாம் வந்து ஹையர் அண்ட் ஃபயர் அந்த மாதிரி. பட் அந்த இஷ்யூ வந்து எப்படி இருக்கணும்னா, நம்ம வந்து மோஸ்ட் ஏர்டியாக ஒரு கமிட்மெண்ட்டோடு வேலை செய்யணும். அவங்க வந்து எல்லாமே ஆன்லைன் ஆஃப்லைன் அந்த ஒரு கான்செப்டில் பயங்கர ஸ்பீடாக இருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். அதனால் அவங்க ஸ்டெடியாக ஸ்லோவாக க்ரோ ஆகணும். எடுத்தோடனே நான் வந்து இந்த லெவலுக்கு போகணும் அந்த லெவலுக்கு போகணுன்னு திங்க் பண்ணக்கூடாது. ஸ்லோவாக கிராஜுவலாக போகணும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும், சீக்கிரம் வேலைக்கு போகணும், வேலையில் கரெக்டாக இருக்கணும், பார்ட்டிங் எல்லாம் எது வேணால் பண்ணலாம், ஆனால் வேலையில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் குறையக்கூடாது. இட் ஹாஸ் பி அ மேட்ச் ஆஃப் எவ்ரி திங். சிலவங்கள்லாம் வந்து அப்பா இதை வந்து நிறைய பேர் வந்து இப்போ எப்படின்னா சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க, அவங்க அதை மெயின்டைன் பண்ணவே சில பேர் ஃபேமிலியில் முடியல. ஏன்னா அவங்க அப்பா வேலை செஞ்சனால அவங்களோட கஷ்டம் தெரிய மாட்டேங்குது நிறைய பேர்த்துக்கு. அவங்க வந்து அவங்களோட பேரண்ட்ஸோட எல்லாவோட நாலேஜையும் வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இப்போ இருக்க டெக்னாலஜியோட ரெண்டையும் மர்ஜ் பண்ணும் அவங்க. அப்படி பண்ணால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறத மெயின்டைன் பண்ண முடியும். அப்புறம் க்ரோ பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணும். இப்போ இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு இருக்கிறத மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயம். அதை மெயின்டைன் பண்ணும். அதுக்கு வந்து யூத் வந்து கோவப்படாமல் எதுலேயும் வேலை செய்யணும். டக்குன்னு ஷார்ட் டெம்பர் வருது, ஏன்னா அவங்களோட லைஃப்
ஜென்ரேஷன் கேப் வந்து ஜாஸ்தி இருக்குது. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கும் பழைய ஜென்ரேஷனும் டெக்னாலஜி வேறு நிறையா மாறினனால அவங்களுக்கு வந்து அதை பேஸ் பண்ணியே போகிறாங்க. இருந்தாலும் அந்த ஹார்ட் ஒர்க்குன்றது, காலையில் எழுந்திரிச்சு கரெக்டாக ஆஃபீஸ் போகிறது வர்றது, அந்த டைமிங் மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் அவங்க வந்து கரெக்டாக இருக்கணும். அது இருந்தால் தில் பி வெரி சக்ஸஸ்ஃபுல். உங்களோட பிஸி ஷெட்யூல்லையும் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நன்றி சார், வணக்கம். சின்னாஸ் டைம் நேயர்களுக்கும் சின்னாஸ் பழனிசாமிக்கும் நன்றி. Black Thunder, Ooty Main Road, Mettupalayam.